Dear children, welcome to our channel Grammar in Hands. In the video, we will talk about the first thing that we have to do with the first thing that we have to do with the Grammar in Hands channel. In this video, we will discuss the first thing that we have to do with the first thing that we have to do with the first thing that we have to do. See here, children, உங்களோட புக்ல வந்து என்ன நம்ம தேவையோ என்ன கால்்குலேட் பண்ணனுமோ அதை x னு வெச்சிட்டாங்க. X னு வெச்சு கணக்கு போட்டுருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஃபார்முலா வந்து x1 y1 = x2 y2 னு வெச்சிருக்காங்க. வேணா உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க இது x1 இது y1 இது x2 y2 னு வெச்சுக்கணும். அப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல y2ங்கற இடத்துல என்ன வருது? X வந்து y2 போல x வெச்சு போட்டுருக்காங்க children. நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி போட்டுருக்கேன் நான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. அப்ப இங்க x1 y1 னா என்னனே சொல்லாமையே நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம் இல்லையா? X1, X2, Y1, Y2 சொல்லி வெச்சு கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கணக்கு பார்க்கலாம் சின்ன ஆறாவது கணக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, மீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து 500 கிராம், ஒவ்வொரு சிப்பமும் 500 கிராம் இருக்கிற மாதிரி 8 சிப்பங்களை வந்து ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. அதே பணத்துல, ஏன்னா வெயிட் வச்சுதானே நம்ம இது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அமௌண்ட் எவ்வளோன்னு. அப்ப அதே பணத்துல 40 சிப்பங்கள், அதாவது 8 சிப்பங்களா இருந்தா 40 சிப்பங்களா பிரிச்சு அனுப்புறாங்க. சின்ன சின்ன சிப்பங்களா பிரிச்சு அனுப்பும் பொழுது ஒவ்வொரு சிப்பத்திலையும் வந்து எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த கணக்கு எதை வந்து ஃபர்ஸ்ட், நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எதை ரெண்டு நம்ம கம்பேர் பண்ண போறோம்னு சொல்லணும். சிப்பங்களினுடைய எண்ணிக்கையும் எடையும் கம்பேர் பண்ண போறோம். அப்ப ரெண்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதனால நான் என்ன பண்ண, சிப்பங்களுடைய எண்ணிக்கை வந்து 1x1 x2 வச்சுக்கிறோம், எடை வந்து y1 y2 வச்சுக்கிறோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 8 சிப்பங்கள்னா எடை வந்து 500 கிராம். அந்த 8 சிப்பங்கள்னா ஒவ்வொரு சிப்பத்திலயும் 500 கிராம் இருக்கும். அப்ப 40 சிப்பங்கள் அனுப்பினா எடை எவ்வளவு இருக்கும்? அப்ப இதை x1 x2 இதை வந்து y1 y2 சொல்லி வச்சுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியாது, y2. இப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய நிறைய சின்ன சிப்பம்னா மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரிக்கு. அப்ப சின்ன சின்ன மூட்டையா அனுப்பினோம்னா வந்து நிறைய மூட்டையாகும், எண்ணிக்கை அதிகமாகும். அதாவது கொஞ்சம் எடை குறைவாகும் பொழுது சிப்பங்களின் எண்ணிக்கை அதிகரிச்சா என்ன ஆகும், எடை குறையும். நிறைய சிப்பங்கள் போட்டோம்னா ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுவோம். அப்ப ஒன்னு அதிகரிச்சு ஒன்னு குறையிறதுனால இது எதிர்விகிதம். எதிர்விகிதத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா x1 y1 = x2 y2 ஃபார்முல இப்படி நம்ம எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்குது இல்லைங்களா? x1 இது y1, அப்ப 8 × 500 = x2 y2, x2 போல 40 × y2 தெரியாது, அதனால y2 வச்சுக்கிட்டேன். அப்ப இந்த y2 இந்த பக்கம் வச்சுக்கும் போது இந்த 40 இங்க என்ன வந்துருது, பகுதிக்கு வந்துருது. அப்ப என்ன ஆகும், y2 = 8 × 500 / 40 வருதுடா. இது ஈஸியா அடிக்கலாம், ஓரட்டு 8 × 40 அடிச்சு போட்டலாம். அப்ப இங்க 5 அடிக்கலாம், ஓரஞ்சு 5, இந்த 500 × 105 = 50. அப்போ y2 = 100. அப்போ ஒரு சிப்பத்தின் எடை 100 கிராம். 100 கிராமா வந்து போடும் பொழுது அவங்களுக்கு 40 சிப்பம் ஆயிருதுன்னு சொல்லி போடுறோம். நெக்ஸ்ட் 7th, ஒரு தோட்டத்தை களையெடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 100. நம்ம தோட்டத்துல எல்லாம் களையெடுக்க போவாங்க இல்லையா? அப்ப ஒரு 6 வேலையாள் அனுப்புறாங்க, 6 பேர் அனுப்புறாங்க. 6 பேர் அனுப்புனா அவங்க வந்து 120 நிமிடங்கள், அதாவது 2 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. சப்போஸ் வந்து 30 நிமிஷத்துல கொஞ்சம் வேகமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர், இது நம்மளுக்கு தெரியா? யார கம்பேர் பண்றாங்க, தோட்டக்காரர்களுடைய எண்ணிக்கையும் வேலைக்காகின்ற நேரத்தையும். அப்ப தோட்டக்காரர்கள் நேரம் ரெண்டை கம்பேர் பண்றாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்து என்ன யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வேலை செஞ்சா சீக்கிரமே முடிச்சிருவாங்க, கொஞ்சம் பேர் வேலை செஞ்சா லேட் ஆகும். அப்ப என்ன பண்றேன்னா, இங்க என்ன பண்றேன்னா, தோட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை x1 x2 வச்சுக்கிட்டு நேரத்தை y1 y2 வச்சுக்கும் போது 6 தோட்டக்காரர்கள் செஞ்சா 120 நிமிஷங்கள் எடுத்துக்குவாங்க. அப்ப எத்தனை பேர் செஞ்சாங்கன்னா 30 நிமிஷத்துல முடிப்பாங்க. இப்ப கொடுத்துக்கிற ரெண்டு அளவை கம்பேர் பண்ணி வைக்கணும், நேரம் வந்து குறைஞ்சிருக்குது. அப்ப எப்படி சொல்லணும், நேரம் குறைந்தால் தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும், அதிக தோட்டக்காரர்கள் தேவை. எனவே எதிர்விகிதம் சொல்லிட்டு இனி நம்ம போட்டலாம் x1 y1 x2 போது 6 × 120 = இது நம்மளுக்கு தெரியாது, அதனால x2 y x2 வச்சு 30 போடுறோம்.
அப்ப எக்ஸ் டூ சொல்லும் போது ஆறு பெருக்கள் 120 இந்த 30 வந்து கீழே பகுதிக்கு வந்துருது அடிச்சு போடுறேன்னு சொல்றேன் ஓரார் ஆறு 30ல ஐயாறு 30 இந்த அஞ்சுல ஓரஞ்சு அஞ்சு 120ல ஈரஞ்சு 10 மீதி 2 இங்க வரும்போது என்ன ஆயிருது 20 ஆயிரு 20ல எவ்வளவு 4 5 20 அப்ப எக்ஸ் டூ ஈக்குவல் டு 24 24 அப்ப 24 தோட்டக்காரர்கள் செஞ்சாதான் அது எத்தனை எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க 30 நிமிஷத்துல முடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம கணக்கு எழுதுறோம் அடுத்த கணக்கு நம்ம விடைய பார்க்காம நீங்களா சொல்லுங்க சில்ட்ரன் நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறார் அவளது சராசரி வேகம் 12 கிலோமீட்டர் அதாவது ஒரு ஒரு மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல போறான் இருந்தா அவ்வளவு வேகத்துல போனா ஸ்கூலுக்கு 20 மினிட்ஸ்ல 20 நிமிஷத்துல போயறான் சப்போஸ் ஸ்கூலுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துலயே போகணும்னா என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகும் இல்லையா அப்ப நேரம் கம்மியாகும் பொழுது சீக்கிரமே போகணும்னா என்னது அப்படின்னா நேரம் கம்மியாகும் பொழுது ஸ்பீட் அதிகமாகணும் அப்ப இங்க எது ரெண்ட கம்பேர் பண்றாங்க வேகத்தையும் நேரத்தையும் அப்ப ஒன்னு நம்ம X1, X2 வச்சுக்கலாம் நேரத்தை Y1, Y2 வச்சுக்கலாமா நம்ம டிசைட் பண்ணிட்டு கணக்கு பாப்பா ஆமா அப்படிதான் நம்ம எழுதிக்கிறோம் வேகம் வந்து X1, X2 நேரம் வந்து Y1, Y2 அடுத்த நடா பண்ணுவோம் டேபிள் போடுவோம் எதுக்காக டேபிள் போடுவோம் வேகத்துக்கும் நேரத்துக்கும் போடுவோம் இல்லையா எஸ்சிஹெச்லன் வேகத்துக்கு நேரத்துக்கு போட்டோம் வேகங்கிறது மீட்டர் பை வினாடியில கொடுத்துக்கிறாங்க நேரங்கிறது நிமிடத்துல கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம கொடுத்தது வந்து பண்ணலாமா என்ன சொல்றாங்க 12 கிலோமீட்டர் பை மணினா 20 நிமிஷம் அப்ப 12 கிலோமீட்டர் பை மணினா 20 நிமிஷம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 12 நிமிடத்தில் சென்றால் அப்ப நேரம் கொடுத்துட்டாங்க 15 நிமிடம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க நேரம் கொடுத்துட்டாங்க இதைய கேட்டிருக்காங்க என்னன்னு தெரியல எவ்வளவு வேகத்திலேன்னு கேட்டிருக்காங்க அப்ப கொடுத்து எழுதியாச்சு அப்ப நம்ம இங்க என்ன இருக்குது நேரமானது 20ல இருந்து 15 நிமிஷமாக குறைந்திருக்கிறது அப்ப நேரம் குறைந்தால் வேகம் அதிகமாகும் எனவே இது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு X1Y2 = X1Y1 = X2Y2 12 × 20 = X2 × 15 என்னைக்கும் போல இந்த எக்ஸ் டூ இந்த பக்கம் வச்சுக்கும் போது 15 டினாமினேட்டருக்கு வருது அடிச்சு போறேன் சில்ட்ரன் 12 வாய்ப்பாடு சொல்லி அடிக்கிறேன் நான் 3 12 5 3 இங்க முதல் அடிச்சிருக்கிறேன் 4 5 20 3 5 15 இந்த 3 1 3 4 3 12 நான் மேல என்ன இருக்கு 4 4 மட்டும் தானே இருக்கு அப்ப 4 16 அப்ப அதிகரித்த வேகம் 16 கிலோமீட்டர் பை மணி அப்ப முதல்ல போனது 12 கிலோமீட்டர் பை மணியில போனவன் இப்ப எவ்வளவு போறாப்ல 16 கிலோமீட்டர் பை மணின்னு சொல்லி சொல்லணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில்ட்ரன் இந்த கணக்கே வந்து எப்படி கொடுத்துக்கணும் அவ்வளவு அதிகரித்த வேகம் எவ்வளவுன்னு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு இடையில வந்து 16 கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்ததுனால நான் எழுதியிருக்கேன்னு சொல்றேன் அவன் எவ்வளவு வேகம் அதிகரிச்சானா முதல்ல 12ல போயிட்டு இருந்தவன் இப்ப வந்து 16ல போறான்னு சொல்லும் பொழுது 4 கிலோமீட்டர் பைன்னு சொல்லி அந்த கணக்கில் சில சில வார்த்தைகள் மாறும் பொழுது விடைகளும் மாறும் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் காஸ்ட் சொன்னேன் நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்களே சொல்லலாமே ஒரு பொம்மை ஒரு பொம்மை செய்யற ஒரு ஃபேக்டரிடா அங்க 36 இயந்திரங்களை கொண்ட 36 மெஷின் செஞ்சு 54 நாள்ல வந்து மகிழந்து பொம்மை அதாவது கார் பொம்மை எல்லாம் வந்து செய்யறாங்க 36 மெஷின்ஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா 54 நாள்ல பொம்மைகள் செய்து இப்ப அதே அளவிலான மகிழந்து பொம்மையில எத்தனை பொம்மை செய்யறாங்கன்னு அவங்க நம்ம கணக்குல கொடுக்கல நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 வச்சுக்கோங்களேன் அப்ப 36 மெஷின் வந்து 54 நாள் ஒர்க் பண்ணாதான் 1000 பொம்மை செய்ய முடியும் அப்ப 81 நாள் அதே 1000 வந்து 81 நாள் முடிக்கணும்னா எத்தனை மெஷின் வேணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்ன என்ன கம்பேர் பண்றாங்க இயந்திரங்களுடைய எண்ணிக்கையையும் நாள்களையும் இயந்திரங்கள் நாள்கள் அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்தது இயந்திரத்தை X1 Y1 வச்சுக்கலாம் அடுத்த நாளை வந்து X1 X2 வச்சுக்கலாம் நாள்களை வந்து Y1 Y2 வச்சுக்கலாம் ரைட் சில்ட்ரன் அப்புறம் நம்ம வரைய பார்ப்போம் இது வந்து அதாவது டேபிள் போடுவோம் இயந்திரத்துக்கும் நாளுக்கும் போடுவோம் அவ்வளவுதான் இங்கே அதேதான் இயந்திரங்களின் எண்ணிக்கை X1 X2 நாள்கள் Y1 Y2 டேபிள் போடுறோம் 36 இயந்திரங்கள் வந்து 54 நாள்ல முடிவண்ணும் எத்தனை இயந்திரங்கள் வேலை செய்தால் 81 நாட்கள் வைக்கணும் நீங்க 81 கொண்டு போய் இங்க போட்டீங்கன்னா கணக்கு மாறிக்கும் அதனால கவனமா போடணும் விடை வந்து வராது விடை வந்து மாறாது கணக்கு வந்து கொஞ்சம் மாறிடும் அப்ப இதுல நாள்கள் 54ல இருந்து 81 யோசிச்சு பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறாங்க அப்ப எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறாங்கன்னா நிறைய நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எடுத்துட்டு மெதுவா செய்யுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் மெஷின் வேலை செஞ்சா போதும் மெஷின் அதாவது நாள்கள் வந்து அதிகமானால் இயந்திரங்களின் எண்ணிக்கை குறையும் அளவான மெஷினை வச்சு செய்யலாம் அப்ப எதிர்விகிதம் இனி எல்லாம் நீங்க போட்டலாம் இப்படி 36 × 54 = X2 × 81 X2 இந்த பக்கம் வச்சுட்டு 81 இந்த பக்கம் போகும் இந்த இடத்துல நீங்க பெருக்கி சுருக்கிறதுல தான் நம்மளோட வேலை இருக்குது இல்லையா சில்ட்ரன்
ஒன்பதாம் வாய்ப்பாடு சொல்லியிருக்கேன் சில்லற நீங்க ஒன்பது தான் சொல்லணும் இல்லை மூணாம் வாய்ப்பாடு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே மூணாம் வாய்ப்பாடு சொல்லி நம்ம அடிச்சு போடலாம். டக்குன்னு ஒன்பதாம் வாய்ப்பாடு சொல்லிட்டேன். நாலம்ப 36 சில்லற நீங்க ஒம்பத்தொம்பா 81. இங்க மறுபடியும் ஓரம்பு 9, இங்க 54, ஆரம்ப 54. அப்ப அடிச்சது போக மீதி 4 6 இருக்கு. அப்ப 4 6 24 24 இயந்திரங்கள் தேவை. மேத்ஸ் பொறுத்த அளவுக்கு சில்ட்ரன் உங்க ஸ்கூல்லயே ஒரு 2 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா ஏ கிளாஸ்ல ஒருத்தவங்க பி கிளாஸ்ல ஒருத்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. வீட்டுல வந்து அம்மா ஒரு மேத்ஸ் டீச்சர்னா அவங்க ஒரு மாதிரி, டியூஷன் போனா அங்க ஒரு மாதிரினா. ஆக்சுவலா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. எனக்கு வந்து டக்குன்னு வந்து இப்ப கேட்டிருக்கிறது வந்து இயந்திரங்கள் சொல்லும் போது இயந்திரங்கள் இன்னைக்கு எக்ஸ்என்கன்னு சொல்லி வச்சுட்டு போக தோணல. அப்ப சில குழந்தைகளுக்கு புரியாது இந்த X1Y1 X2Y2 என்ன, எதனால நம்ம இப்படி போடுறோம். சில குழந்தைங்க X1Y1 36 பெருக்கள் X2 54 பெருக்கள் 81 போட்டுருவாங்க. அதனால ஒரே மாதிரி இயந்திரம்னா எக்ஸ் வச்சுக்கோ, நாலுனா ஒய்னு வச்சுக்கோ. வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக இது X1 X2 Y1 Y2 சொல்லி வச்சு கணக்கு போடுறோம். அப்ப இந்த கணக்கோட பேசிக் ஃபுல்லாவே ஒரே கணக்கு தான். எந்த ரெண்டை கம்பேர் பண்றாங்கன்னு முடிவு பண்ணணும். ஒன்னு X1 Y1 வச்சுக்கணும், இன்னொன்னு X2 Y2 வச்சுக்கணும். அடுத்து டேபிள் போடணும். டேபிள் போட்டுட்டு கொடுத்துருக்கிற மதிப்புல ஒரே மாதிரி மதிப்புல கூடுதா குறையுதாங்கிறத பார்த்து எதிர்விகிதம் போட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்றோம். என்ன வேணுமோ அதை வச்சுட்டு மத்ததெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து விடையை அடிச்சு சுருக்கி போடும்பொழுது கிடைக்கிறது தான் வந்து விடையாக இருக்கும். தேங்க்யூ சொல்றேன். நம்மளோட கிராமர் இன்ஹேண்ட் சேனல்ல 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இது வரைக்கும் அதாவது 4.1 இது 4.2 முடிஞ்சிருச்சு இல்லையா. மேத்ஸ்ல 4.2 வரைக்கும் இருக்கிற எல்லா பயிற்சிகளுக்கான வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ்ல இருக்கிற எல்லா பாடங்களுக்கான வீடியோஸ் போட்டாச்சு. சோசியல் சயின்ஸ்ல மேக்சிமம் 1 or 2 லெசன்ஸ் தான் இருக்கு. எல்லா பாடங்களுக்கான வீடியோஸ் போட்டாச்சு. நீங்க இது வரைக்கும் சப்போஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு தான் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது நம்மளோட வீடியோ மூலமா போய் நீங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரிவிசன் பண்ணுங்க. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தேங்க்யூ சொல்றேன்.